வணக்கம், நான் டாக்டர் தீபா. நான் என்ன பேச போறேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். அவங்க வந்து வேலை இழந்துட்டாங்க, ஒரு கடனா இருக்காங்க, கணவர் மூலமா ஒரு பெரிய கடன் இருக்காங்க. இந்த இந்த ஜாதகத்தின் பத்தின ஆய்வு தான். இப்ப அவருக்கு அந்த பெண்ணருக்கு பாத்தீங்க அப்படின்னா, லக்ன அதிபதினு பார்த்தோம்னா, லக்னம் போயிட்டு இருக்கிறது தனுசு லக்னம். அவரோட லக்ன அதிபதி குரு பகவான் லக்னத்திலே இருக்காங்க. ஸோ அது நல்ல நிலை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்கள இயக்கிட்டு இருக்க லக்ன நட்சத்திர புள்ளி சுக்கர பகவான் பூராடம் ஒன்று. சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 9 இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பெண்ணுக்கு வேலை பார்க்கணும், வேலை இழந்துட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வேலைக்கான அதிபதினு பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான் வருவாங்க. அந்த லக்னத்துக்கு 10 வீடு புதன் வீடு, கன்னி வீடு. அந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டுக்கு விரயஸ்தானத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேலை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு சரி வருமானம், அவங்க வருமானம் இவங்களுக்கு எப்படி இருக்கு, வருமானம் எதனா இதன் மூலமா இவங்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்தா, அந்த வருமானம் ஸ்தானங்கிறது இயக்குற வருமானத்தை இயக்குற அதிபதி வந்து சனி பகவான். அதாவது 2 இடம் மகர வீடு, அதை இயக்குற சனி பகவான் வந்து 2-10 இருக்காங்க. ஸோ ஜாதகருக்கு 11 இடத்துல இருக்காங்க. ஸோ அதுவும் இவங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு அழுத்தத்துல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இவங்களுக்கு கடன் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இவங்களுக்கு தீராத கடன்கிறது 8 பாவம் பார்க்கலாம். 8 பாவம்ங்கிறது கடகம் வீடு. கடக வீட்டுக்கான அதிபதி வந்து சந்திர பகவான். அவங்க வந்து 7 இருக்காங்க. சந்திர பகவான் வந்து 8 இடத்துக்கு விரயஸ்தானத்துல 7 இடத்துல இருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க கணவர் மூலமா இவருக்கு வந்து ஒரு கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு வந்து இப்போ இந்த கடன் எப்போ அடையும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. ஸோ ஓகே, இவங்களுக்கு இவங்களோட ஜாதகத்தை வச்சு இவங்களோட கணவரோட நிலையை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இவங்களோட கணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு கணவருங்கிறவங்க வந்து நம்மளுக்கு மிதுன வீடாக வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு 2 திருமணம் நடந்திருக்கு. இந்த கணவர் வந்து இவருக்கு 2 கணவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு 11 பாவம் பார்க்கணும். 11 பாவம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து துலாம் வீடு. அந்த துலாம்ல அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா 11-11 ஜாதகருக்கு 9 இடத்துல இருக்காங்க. அது நல்ல நிலை தான். இந்த ஜாதகருக்கு அந்த கணவர் நல்ல இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கணவருக்கான கடன், இவருக்கு கடன் இருக்கா, இவர் மூலமா தான் கடன் சொன்னதெல்லாம், இந்த கணவருக்கான கடன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன வீடு வரும். அதற்கான அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த ஜாதகி அதாவது இந்த லக்னத்துல ஏல்பி லக்னத்திலே இருக்கு. ஸோ இந்த கணவரோட கடன் வந்து இந்த ஜாதகி தான் கட்டுறாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தெல்ல தெளிவா தெரியுது. ஸோ இந்த ஜாதகியோட மனசுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது மேஷ வீடு. அந்த அதற்கான அதிபதி பார்த்தீங்கன்னா 5-8 இருக்காங்க. அந்த இடத்துக்கு 8 இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகிக்கு வந்து மனம் விரயமாகுது, மனம் சஞ்சலத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்படி நம்ம வந்து இந்த சாதாரணமா இந்த பெண்ணோட ஒரு ஒரு டோட்டல் லைக் என்ன பிரச்சனைகள் எல்லாமே, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேசிக் லெவல் படித்த அந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி படித்த பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு வந்து நம்ம குரு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் லெவல் அஸ்ட்ராலஜி படிச்சாவே நம்மளால இவ்வளவு துல்லியமா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பலன் சொல்ல முடியுது. இதற்கு நம்ம வந்து நம்ம குருவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். இந்த நேரத்துல நான் நன்றியா இருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்ப இவங்களுக்கு வந்து சரி இது எப்ப தீர்வோம் அப்படிங்கறதுதான் இவங்களோட கேள்வியா இருக்கு. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் 3.5 காலத்துக்கு இப்படியேதான் இருக்கும். உங்களுக்கு வேலையும் வந்து கிடைக்காது. ஏதாவது ஒரு சின்ன வேலையா நீங்க வந்து ஒரு தையல் மாதிரி, தையல் மெஷின் வாங்கி அவங்க தையல் வச்சு தையல் தச்சு இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன வேலையா, பெரிய முதலீடுலாம் எதுவுமே இல்லாம அவங்களுக்கு கடன் தான் இருக்கு. முதலீடும் செய்ய முடியாத நிலைதான். அதனால இதை வச்சே ஓட்டிக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் பண்ணாது. இப்ப இஷ்ட தெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு வேண்டுதல், இஷ்ட தெய்வத்தை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னா, உங்களுக்கு பரிகாரமா மகாலட்சுமி தாயார நீங்க புடிச்சுக்கோங்க. நீங்க வந்து அவங்கள வணங்குனீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லி அவங்களுக்கு மேலும் கடன் வாங்காம இருக்கிறதுக்கான ஒரு
வழியை சொல்லி நம்மளால ஈஸியாக அவங்களுக்கு ஒரு வழி காட்ட முடியுது. ஸோ இதற்கு நான் வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம குருவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.